ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லதா குக் வித் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் பொரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பொரி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பால் நம்ம வெல்லம் எடுக்கிறோமோ அதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் மண் தூசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த ஃபில்டர்லேயே ஸ்ட்ரெயின் ஆகிடும். இப்போது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வெல்லம் பாகு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமுன்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. இந்த வெல்லம் பாகு வந்து நல்லா திக்னஸ் வரணும், அதனால் இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2 drops அளவுக்கு அதில் சேர்த்துட்டு நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஒரு பால் கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்கள், ஒரு பால் கன்சிஸ்டன்சி இதில் வரல, கரையுது இல்லையா அந்த பாகு. அதனால் இந்த டைமில் நம்ம பொரி ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 2 minutes இதை கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவுண்டாக பால் மாதிரி வருது. அவ்வளோதான், வெல்லம் பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 tablespoon நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 cup வெல்லத்துக்கு 3 cup அளவு பொரி சேர்க்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பொரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ப்ராசஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வைக்கலாம். இது நம்ம ஆற வைக்கும் பொழுது இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா பொரி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ஸ்வீட் பொரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதை குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.